அச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த திரை விமர்சனத்தில் பாபா பிளாக்ஷிப் திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை அறிமுக இயக்குனர் ராஜ்மோகன் இயக்கியிருக்கிறாரு. இந்த படத்தில் அபிராமி, ஆர்ஜே விக்னேஷ், நரேந்திர பிரசாத், அப்துல் அயாஸ், அம்மு அபிராமி, சேட்டை ஷெரீப், வினோதினி, போஸ் வெங்கட், சுப்பு பஞ்சு, ஜிபி முத்து உள்ளிட்ட ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் நடித்திருக்கிறார்கள். இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாய்ஸ் ஸ்கூல், கோ எஜுகேஷன் ஸ்கூல் என ஒரே இடத்தில் ஒரு காம்பவுண்ட் சுவர் கட்டி இயங்கி வருகின்றது. ஒரு கட்டத்தில் இரண்டு ஸ்கூலும் நடத்த முடியாததால் ஒரே ஸ்கூலாக இணைக்கப்படுகிறது. அப்போது பள்ளியில் இரண்டு குரூப்புகள் கடைசி பெஞ்சுக்காக சண்டை போடுகிறார்கள். அதற்காக தேர்தல், மார்க் குறைவாக வாங்கும் ஒரு போட்டி என சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். அதன் பிறகு என்ன என்பதே இந்த படத்தின் மீத கதை. இதில் நடித்துள்ள அபிராமி, ஆர்ஜே விக்னேஷ், நரேந்திர பிரசாத், அப்துல் அயாஸ், அம்மு அபிராமி, சேட்டை ஷெரீப், வினோதினி, போஸ் வெங்கட், சுப்பு பஞ்சு, ஜிபி முத்து என எல்லோருமே சிறப்பாக நடித்துள்ளார்கள். பாடல் காட்சியிலும் நன்றாக நடனமாடி அசத்துகின்றார்கள். சுதர்சன் சீனிவாசனின் ஒளிப்பதிவு படத்திற்கு பெரிய பலம். சந்தோஷ் தயாநிதியின் பாடல் இசையும் பின்னணி இசையும் ரசிக்க வைக்கின்றது. அறிமுக இயக்குனர் ராஜ்மோகன் அவர்கள் பள்ளி மாணவர்கள் ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசினால் தற்கொலை எண்ணம் வராது என்பதை சுவாரஸ்யமாக காமெடியுடன் கொடுத்துள்ளார். இயக்குனருக்கு பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் அச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள். இயக்குனரிடம் ஒரே ஒரு கேள்வி. பெற்றோர்கள் கஷ்டப்பட்டு பள்ளிக்கூடத்திற்கு படிக்க அனுப்புகிறார்கள். ஆனால் அவர்கள் படிப்பதை விட்டுவிட்டு கடைசி பெஞ்சுக்காக அடித்துக் கொள்கிறார்கள். படிப்பையும் துறந்த இவர்களிடம் பெற்றோர்கள் மனசு விட்டு பேசணும் என்று சொல்கிறீர்கள். இது என்ன நீதி?